வணக்கம் நண்பர்களே, கடந்த சில வாரங்களா கொரோனாவோட தாக்கம் ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. நோய் தொற்றும் வீரியமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. யாருக்கு வேணும்னாலும் கொரோனா நோய் தொற்று ஏற்படலாம். அதனால கொரோனா தொற்று உறுதியானதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாரும் கட்டாயமா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்மளோட வீடியோல கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுல இருந்து அதோட சிகிச்சை வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நம்ம கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வீடியோல இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கொரோனா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காய்ச்சல், இருமல், வயிற்றுப்போக்கு, மூக்கடைப்பு, மூக்கு ஒழுகுதல், நுகர்தல் அல்லது சுவைத்தல் திறன் இழப்பு, கண்கள் சிவந்து போதல், மூச்சு விடுவதில் சிரமம், அதீத உடல் சோர்வு, மூச்சு திணறல், அன்றாட வேலைகளை செய்ய இயலாமை, இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தென்பட்ட உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நாமளே தனிமைப்படுத்திக்கிறது தான். தனிமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் நம்மளை நாம தனிமைப்படுத்திக்கணும். வெளியில எங்கேயும் உலாவ கூடாது. வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்கிற அந்த நபர் உட்பட கட்டாயமா வீட்டுல இருக்கிற எல்லாரும் முகக்கவசம் போட்டுக்கணும். குறைஞ்சது 6 அடி இடைவெளியாவது விட்டு தள்ளிதான் இருக்கணும். இது வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு தொற்று பரவாம தடுக்கும். கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்ட உடனே அதை நினைச்சு நம்ம பயமும் பதட்டமும் அடையக்கூடாது. அதே நேரத்துல அந்த அறிகுறிகளை அலட்சியமாவும் எடுத்துக்க கூடாது. அறிகுறிகள் தென்பட்ட உடனே நம்மளை நாம தனிமைப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு சுகாதார நிலையத்துக்கோ இல்ல மருத்துவமனைக்கோ போய் தொண்டை மேல்நாசி தடவல் பரிசோதனைக்கு சாம்பிள் கொடுக்கணும். பரிசோதனைக்கு சாம்பிள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நம்மள நாம தனிமைப்படுத்திக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பரிசோதனை கொடுக்கறதுக்காக சுகாதார நிலையத்துக்கோ இல்ல மருத்துவமனைக்கோ நம்ம போகும்போது கட்டாயமா முகக்கவசம் அணிஞ்சிட்டு தான் போகணும். சமூக இடைவெளியையும் கடைபிடிக்கணும். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிற பட்சத்துல காய்ச்சலுக்கு பாராசெட்டமால் மாத்திரை 500 மில்லிகிராம் அளவுல 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பரிசோதனை ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் முற்றிலுமா குணமாகற வரைக்கும் தனிமையில இருந்து வெளியே வரக்கூடாது. அதுவே பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அரசு சுகாதாரத்துறையில இருந்து உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. உங்க வயசு 45 கீழையும் உங்களுக்கு நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இதய நோய் போன்ற இணை நோய்கள் எதுவும் இல்லாத பட்சத்துல வீட்லயே உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு கொரோனா சிகிச்சை மேற்கொள்றதுக்கு அனுமதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கழிவறை வசதி இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில தான் தனிமைப்படுத்திக்கணும். கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தீவிரமடையுதா இல்ல குறையுதா அப்படிங்கறத கவனமா கண்காணிச்சுட்டே இருக்கணும். அலட்சியமா இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாரோட கையில இருக்க வேண்டியது ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த ஆக்சிமீட்டரை கை விரல்கள்ல மாட்டிவிட்டா ரத்தத்துல உள்ள ஆக்சிஜன் அளவுகளை காட்டும். ஆக்சிஜன் அளவு 94% மேல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கூடவே தினமும் காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 வேளையும் 6 நிமிடங்கள் தொடர்ந்து மிதமான வேகத்துல நடந்துட்டு உடனே ஆக்சிஜன் அளவுகளை பார்க்கணும். நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்சிஜன் அளவு விட 5% கீழே ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நுரையீரல்ல கோவிட் நிமோனியா தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில உடனே மருத்துவரை அணுகணும். அதே இது எந்த பிரச்சனையும் இல்லாம முதல் வாரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 14 நாட்கள் வீட்டு தனிமையில இருந்துட்டு அப்புறமா சகஜ நிலைக்கு திரும்பிடலாம். அதுவே ஆக்சிஜன் அளவுகள் 94% கீழே குறைஞ்சாலோ கூடவே மூச்சு திணறல், இடைவிடாத இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், அதீத உடல் சோர்வு மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டாலோ உங்களோட சாதாரண கொரோனா நோய் தொற்று மிதமான கொரோனா நோய் தொற்றா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ உடனே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொற்றுக்கான அறிகுறிகள் ஆரம்பித்த 6வது நாள் மருத்துவரோட பரிந்துரையின் பேர்ல நெஞ்சு பகுதி சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அது மூலமா நுரையீரல கோவிட் நிமோனியாவோட தாக்கம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதை பொறுத்து மருத்துவர் நம்ம மருத்துவமனையில அட்மிட் ஆகிறத பத்தி அறிவுரை கொடுப்பாரு. மருத்துவமனையில நமக்கான
சரியான படுக்கை கிடைக்கிற வரைக்கும் வீட்டில் ப்ரோனிங்னு சொல்லப்படுற குப்புறப்படுத்தல் நிலையை கடைபிடிச்சிட்டு வந்தாலே நம்மளால நுரையீரலோட ஆக்சிஜன் அளவுகளை சிறப்பாக பராமரிக்க முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தாங்க அந்த ப்ரோனிங் நிலை. வயிற்று பகுதி கீழ்ப்புறமா படுத்து இருக்கிறதால நுரையீரலுக்கு பலு குறைஞ்சு கம்மியான வேலை செய்யும். அது மூலமா நிறைவான ஆக்சிஜனை கொடுக்கும். ஆக்சிஜன் அளவுகள் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவமனையில அட்மிட் செஞ்சு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிற ஒவ்வொரு 100 பேர்லயும் 80 பேர் சாதாரண கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிறவங்க தான். அந்த 80% பேரும் வீட்டிலேயே இருந்து தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு நோய் தொற்று அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சில தினங்கள்லயே எந்த பெரிய பாதிப்பும் இல்லாம பூர்ண குணமும் அடைஞ்சிடலாம். மீதம் இருக்கிற 20 பேர்ல 17 பேருக்கு மிதமான கொரோனா தொற்று ஏற்படும். இவங்களுக்கு சில சமயங்கள்ல ஆக்சிஜன் தேவையும் ஏற்படலாம். 20 பேர்ல மீதம் இருக்கிற அந்த 3 நபர்களுக்கு மட்டுமே தீவிர கொரோனா தொற்று ஏற்பட்டு செயற்கை சுவாச சிகிச்சை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாம எச்சரிக்கையோட கொரோனா அறிகுறிகளையும் ஆக்சிஜன் அளவுகளையும் கவனமா கண்காணிச்சு சரியான நேரத்துல முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே கொரோனாவை நிச்சயமா வெல்ல முடியும். இதோட சேர்த்து தடுப்பூசியும் போட்டுக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இருக்க முயற்சி செய்வோம். முகக்கவசம் அணிவோம். கைகளை சுத்தமா வச்சுப்போம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். நிச்சயமா இதுவும் கடந்து போகும். உங்க எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு உபயோகமான பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி.